வெல்கம் டு கோல் தமிழ் சேனல். இந்த பதிவில் நீங்கள் காணவிருப்பது, நீங்கள் ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டியை மனமுடிக்கப் போகிறீர்களா, அதற்கான ஃபுல் ப்ரொசீஜர் என்ன என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் காணவிருக்கிறீர்கள். இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதை தயார் செய்யும் முறை, அதை எப்பொழுது சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கம் முழுமையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துள்ளேன். நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் திருமணம் செய்யவிருக்கும் மாதத்திலிருந்து 4 மாதத்திற்கு முன்பாகவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை எம்பசியில் கொடுத்துவிட வேண்டும். இப்பொழுது என்ன டாக்குமெண்ட் தேவை என்பதை பார்ப்போம். பிறகு ஒவ்வொரு டாக்குமெண்டிற்கும் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்பதையும் நாம் இப்பொழுது காண்போம். முதலாவது உங்களுடைய ஆதார் கார்டு, இரண்டாவது பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ், இறுதியாக டெமாண்டே கெப்பாசிட்டி மரியாஜ். இறுதியாக சொன்ன கெப்பாசிட்டி மரியாஜ் டாக்குமெண்ட் நீங்கள் எம்பசியுடைய சைட்டில் சென்று நீங்கள் டவுன்லோட் செய்து இதை பூர்த்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான லிங்கை நான் இங்கு கொடுத்துள்ளேன். இதற்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். இந்த டாக்குமெண்ட்டை உங்களை மனம் முடிப்பவரும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அவர் அதை பூர்த்தி செய்து உங்களுக்கு அனுப்ப வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிற்கும் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்கின்றேன். நான் சொன்ன அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும். முதலில் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் ரெட் சீல் வாங்க வேண்டும். ரெட் சீல் அதாவது நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தால் நீங்கள் ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸில் சென்று அதில் ஒரு ரெட் சீல் வாங்க வேண்டும் உங்களுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டில். பிறகு அதை எடுத்துக்கொண்டு சென்னை அதாவது மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபையர் என்ற அலுவலகம் இருக்கிறது, இது நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது, டிபிஐ ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள். அங்கு சென்று நீங்கள் அப்போஸ்டில் என்ற முத்திரையை அங்கு நீங்கள் சென்று வாங்க வேண்டும். அதற்கு 50 ரூபாய் கட்டணம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சென்று அதற்கான தனியான ஒரு ஸ்டாம்ப் கிடைக்கும், அதை வாங்கி கொண்டு கொடுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் ஆன்லைனிலும் அதற்காக கட்டணத்தை செலுத்தி நீங்கள் அதற்கான ஸ்டாம்பை வாங்கி கொள்ள முடியும். இந்த பர்த் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேஷன் என்பது நான் சொன்ன 2 முத்திரைகளையும் வாங்கிய பிறகே டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதையும் அவர்கள் டிரான்ஸ்லேஷனில் குறிப்பிடுவார்கள். டிரான்ஸ்லேட் செய்த அனைத்து சர்டிஃபிகேட்டுகளையும் நோட்டரி வக்கீலிடம் நீங்கள் சைன் வாங்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் திருமணம் முடிக்கவிருக்கும் உங்களுடைய துணைவியுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை சப்மிட் செய்த பிறகு 1-20 நிமிடம் உங்களுடன் நேர்காணல் நடத்துவார்கள். இதில் கேட்கப்படும் முதல் கேள்வி, உங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா என்று கேட்கப்படும். பிறகு உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தார்களை பற்றியும், பிறகு நீங்கள் திருமணம் முடிப்பவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் கேள்விகள் கேட்கப்படும். இந்த நேர்காணல் முடிந்தவுடன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பார்கள். உங்களுடைய டாக்குமெண்ட்டை பெற்றுக்கொண்டதற்காக அதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் இருவரும் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்பதை அவர்களுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவார்கள். அதற்காக நீங்கள் இருவருடைய புகைப்படங்களையும் கொடுக்க வேண்டும். அதை நான் டாக்குமெண்டில் குறிப்பிட மறந்துவிட்டேன். பிறகு உங்களுக்கு நடந்த நேர்காணல் போல பிரான்சில் அவர்களுக்கும் அங்கு மேரியில் நடத்தப்படும். பிறகு இருவருடைய நேர்காணலும் சரியாக இருந்தால் உங்களுக்கு கெப்பாசிட்டி மரியாஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதை பிரான்சில் இருப்பவர்கள் கையிலே வழங்கப்படும். அவர்கள் இந்தியா வந்தவுடன் அவர்கள் கையில்தான் அதை வழங்குவார்கள். பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு முனிசிபல் ஆஃபீஸில் சென்று திருமணம் செய்வதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். பிறகு அவர்கள் நீங்கள் இருவரும் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்பதை அவர்களுடைய நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பார்கள். பிறகு நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் திருமணத்தை முடித்த பிறகு அன்றைய தினமே உங்களுக்கு லிவர் த ஃபமி என்ற புத்தகத்தை கொடுப்பார்கள். அது அங்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அதற்கு மறுதினம் உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃப்ரெஞ்சில் கொடுக்கப்படும். அதுதான் மிகவும் முக்கியம். அதை நீங்கள் முன்பு பர்த் சர்டிஃபிகேட் செய்த ப்ரொசீஜர் போலவே
திரும்பவும் செய்ய வேண்டும். முதலில் ரெட் சீல் வாங்க வேண்டும், பிறகு சென்னையில் சென்று அப்போஸ்தில் வாங்க வேண்டும், பிறகு அதை கொண்டு எம்பசியில் கொடுக்க வேண்டும். நீங்கள் இருவரும் சென்று அதை கொடுத்துவிட்டு அங்கு சில அப்ளிகேஷனில் ஃபார்மில் ஃபில்லப் செய்து சைன் போட தேவைப்படும். அவ்வளவுதான் விஷயம். பிறகு அவர்கள் உங்களுக்கு லிவர் த ஃபமியை பிரான்சிற்கு அனுப்பி வைப்பார்கள். உங்களுடைய துணை இந்தியாவில் இருந்தால் அது இந்தியாவிலேயே கிடைக்கும். அது கிடைப்பதற்கு 2 மாதங்கள் ஆகிவிடும். இதற்கு இடையில் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் ரெடி ஆகிவிடும். அதை நீங்கள் இந்தியாவிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். கொடுத்த தகவல் திருமணம் செய்யவிருப்பவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நம்புகின்றேன். அடுத்த பதிவில் விசா எப்படி பெறுவது என்பதை பற்றியான பதிவு வரவிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் பதிவிடுங்கள். அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். இந்த காணொளியை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி. ஆவா.